இப்போ பாருங்க, ஓட்டு போட்டாச்சு, 42 நாள் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்படுது. அதில் என்ன வேணாலும் நடக்கும். அது வட இந்தியாவில் பிஜேபிக்காரன்லாம் ஓட்டு பெட்டி தூக்கி வீட்டில் வச்சுருக்கான் பாருங்க, இருக்குல்ல, வீட்டில் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கான். இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியங்கன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய மக்கள் கணிசமாக வாழ்றாங்க, ஒரு இஸ்லாமியரை கூட வாக்குச்சாவடிக்கு விடலை, விரட்டி அடிக்கிறான், ஓட்டு போட விடலை. நீ என்ன தர்மம் வச்சுருக்க? ஓகி புயலில் செத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அத்தனை மீனவ கிராமங்களும் இஸ்லாக்கு கிறித்தவ மீனவ கிராமங்கள். நல்லா கவனிச்சுக்கணும், ஓகி புயலில் செத்தது முழுக்க, பாதிக்கப்பட்டது முழுக்க. அப்போ அந்த அந்த கிறித்தவ மீனவ கிராமங்களின் வாக்கு தனக்கு விழாது என்று தெரிந்த பிறகு 40,000 வாக்கை வாக்குச்சீட்டிலிருந்து தூக்கிட்டான். இவன் ஜனநாயகம் பேசலாமா? வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை, பேசலாமா? யோசிச்சு பாருங்க. தம்பி சிவகார்த்தியன் வாக்கு செலுத்த போறார், நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்கு செலுத்த போறார், ரெண்டு பேரும் வாக்கு சீட்டு இருக்கு, வாக்கு செலுத்துற உரிமை இருக்கு, அடையாள வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, ஆனா வாக்கு அங்க பட்டியலில் தூக்கிட்டான். இப்படி நாடெங்கிலும் எத்தனை லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் விடுபட்டு போறார்கள். திருச்சியில் என் தம்பி துரைமுருகனுக்கு அவன் மனைவிக்கு இல்லை, ஓட்டு போட போய் அங்க பாக்குறான், இங்க இருக்கு, வெளியில லிஸ்ட் இருக்கு, வாக்கு சீட்டு இல்லை, அடையாள அட்டை இருக்கு, உள்ள போனா அங்க லிஸ்ட்ல சீட்டு இல்லை, பேர் இல்லை, நீங்க செலுத்த முடியாது. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? இதே மாதிரி வருமான வரி கட்டுவதில், வீட்டு வரி கட்டுவதில், மின்சார கட்டணம் கட்டுவதில், எரிவாயு கட்டணம் கட்டுவதில், குடிநீர் கட்டணம் கட்டுவதில் உங்கள் பேர் பட்டியலில் விடுபட்டு போச்சுன்னு ஒரு தடவை சொல்லுவியா? சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கியா நீ ஒரு தடவையாவது? அப்போ எவ்வளோ பெரிய திருடர்கள், எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் இவர்கள். அப்போ என்ன நீ ஜனநாயகம் வச்சிருக்க? என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? நீட்டு தேர்வு எழுதும்போது இங்கே பாருங்க, வானூர்தி நிலையத்துக்குள்ளே போகும்போது சூவை கலட்டணும், ஏன் சூவுக்குள்ள நீ பாம்பு வச்சிருவார், சாக்ஸை கலட்டணும், ஏன்னா சாக்ஸில் பாம்பு வச்சிருவார், கடிகாரத்தை கழட்டிடணும், பர்ஸை கழட்டி அதுக்குள்ளே வச்சிடணும், நல்லா கவனிச்சிக்கணும், இடவாருக்கு வாருங்க பெல்ட்டு அதை கழட்டி போட்டணும், ஏன்னா அதிலெலாம் குண்டு வச்சிட முடியும், நம்புறான். மூக்குத்தீருக்கு வாருங்க, நம்ம தங்கச்சி தம்பியெல்லாம் பரிச்சலுக்கு போனால் நீட்டு தேர்வு, மூக்குத்தீக்கில் கழட்டிடுறான், விட்டு கொண்டு வர முடியும், அந்த மூக்குத்தி 100 கிராம் மூக்குத்தியில் விட்டு கொண்டு வர முடியுமா? தோடு 100 கிராம் தோடில் கொண்டு வர முடியுமா? மூக்குத்தி விட்டு கொண்டு வர முடியுமா? முழு கை முழு கம்சு நம்ம பிள்ளைய சுடிதார் அரைக்கையாக வெட்டிடுறான், பூநூலை கழட்டிட்டான், அதுக்குள்ள விட்டு கொண்டு வர முடியும்ன்றான். நல்லா கவனிச்சுக்கிறங்க, இதுக்கெல்லாம் விட்டு கொண்டு வர முடியும், சாக்ஸில் கொண்டு வச்சிட முடியும், பெல்ட்டில் கொண்டு வச்சிட முடியும், ஆனால் இந்த ஓட்டு பெட்டிக்கில் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நம்புங்கங்கிறான். மூக்குத்திக்கில் விட்டு கொண்டு வர முடியும் நம்புங்கிறான், அதையும் நீங்கள் நம்பணும். இந்த இவ்வளோ பெரிய ஓட்டு பெட்டிக்கில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான், அதையும் நம்பணுங்கிறான், நம்பணும். சையது சுஜாங்கிறவரு இந்த வாக்கு எந்திரத்தில் 2014 இருந்து இந்த வாக்கு எந்திரத்தை ஹாக் செஞ்சுதான் பிஜேபியை தொடர்ச்சியாக வெல்ல வைத்தோம் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். அதை மறுத்து அதை எதிர்த்து ஒரு தலைவனும் பேசலையே, எப்படி? டிஜிட்டல் இந்தியா ஒரே நாளில் தேர்தல் நடத்தி டக்குன்னு எண்ணி சொல்ல முடியாதா? அப்புறம் இதுக்கு டிஜிட்டல் இந்தியா, அது எதுக்கு பெருமையாக பேசுகிற? ஓட்டு சீட்டை வச்சிருக்கிற அமெரிக்கா 50 மாகாணம் 50 நேர வித்தியாசம், காலையில் தாளில் வாக்குச்சீட்டில் பதிவு பண்ணுறான் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு ஓட்டு போடுற முறை முடிஞ்சிருது, ஓட்டு போடுற நேரம் முடிஞ்சிருது, கையில் இரவோட இரவாக எண்ணுறான், நள்ளிரவு முடிஞ்சு அடுத்த நாள் பகல் தொடங்க போகுது, 12 மணிக்கு இவன் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் பேசுகிறான்னு பேச விட்டுறான். அது நாடு, நீ 42 நாள் பெட்டியை போட்டு அந்த வட்டாச்சியர் உள்ளே போயிட்டு வருது, எதுக்கு வருது, ஏன் போயிட்டு வருது? எல்லா வேட்பாளரும் அந்த இடத்துல போய் சண்டை போடுறான், அதிமுக வேட்பாளர் வரலையே, ஏன் வரல? ராஜன் செல்லப்பா மயம் வரல, ஏப்பா ஏன் வரல ராஜா? நேர்மையா தேர்தலை சந்திக்க முடியல, அப்ப பேசாத. நீங்கள் வாக்கை பெறுவதில்லை, வாங்குகிறீர்கள். நாங்கள் வாக்கை பெறுறோம், மக்களிடத்தில் கருத்தை சொல்லி நன்மதிப்பை பெற்று இந்த பிள்ளைகள் வந்தால் நாடு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை கொடுத்து வாக்கை பெறுறோம். நீங்க அப்படி இல்லை, வாக்கை வாங்குறீங்க, உங்கள் ஓட்டு 1,000, 5,000, 2,000 என்று கொடுத்து வாங்குறீங்க, இது ஒரு வியாபாரம். இந்த முறையை தகர்க்கணும், ஒழிக்கணும். அதுக்கு சீமானோ அவன் தம்பிகளோ தங்கைகளோ நினச்சி செய்ய முடியாது, ஒவ்வொருத்தனும் செய்ய நினைக்கணும். இந்த நாடு உருப்படும்னா முதல்ல இவர்களை அப்புறப்படுத்தணும். அவன் சொன்னால நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம், நாங்கள் வந்தால் கல்விக் கடனை தள்ளுபடி செய்கிறோம். நீங்கள் ஒரே ஒரு தள்ளுபடி தான் செய்யணும், மொத்தமாக இவங்களை தள்ளுபடி செஞ்சுருங்க, எல்லாம் சரியாயிரும்.
அதை விட்டால் வேறு வழி கிடையாது. நாங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நெய்தல் படை கட்டுவோம்னா சிரிக்கிறான், வேளாண்மை அரசு பணியாக மாற்றிடுவோம்னா சிரிக்கிறான், அப்போ நாங்கள் அடிமையாக வாழ்வதாங்கிறான். நீ இப்போ மட்டும் என்ன சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா? அரசாங்க பணிக்கு போகிறவனெலாம் அடிமையா? போ அடிமையா? அரசு வேலை பார்க்குறவனா அடிமையா? விளைநிலத்தை நாங்கள் விளைநிலத்தை குத்தகைக்கு எடுப்போங்கிறோம், நிலம் உரிமையாளர்னு பேரில் தான் அவனுடைய உரிமை பத்திரம் இருக்கும், பட்டா இருக்கும். நாங்கள் 30 ஆண்டுக்கு லீஸு கெடுப்போம். 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னார்கள், சட்டசபையில் பதிவிற்கு. அப்போ 21 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தை உருவாக்குவதற்கு தமிழர் நிலத்தில் இடம் இருக்கு. எனக்கு 20 லட்சம் ஏக்கர்லாம் வேணாம், 15 லட்சம் ஏக்கரை கொடு, நான் உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செய்கிறேன். நீ மாற்று பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நீ அல்லாடுற, அடுப்பு கறியில் சோப்பும் பேஸ்ட்டும் செஞ்சு பிரிட்டனில் கொள்ள காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். 3 வேப்பங்குச்சி 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான் அமெரிக்காவில். என் அன்பு மக்களே, வேப்ப என்னைனா உனக்கு கசக்குது, நீம் ஆயில்னா இனிக்குது, நான் விளக்கண்ணா நீ சிரிக்கிற கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறேன், ஃப்ரெஞ்ச் ஆயில் நீ விற்றா போய் வாங்கிட்டு வர்ற, இந்த நோயை எங்கே ஒண்டி தீக்குறதுன்னு எனக்கு தெரியல. விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில் தாளித்தான், விளக்கெண்ணெய் தொப்பில் தேய்ச்சோம், சூடு வந்தால் விளக்கெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளித்தான், சுளுக்கு பிடிச்சா விளக்கெண்ணெய் போட்டு தேய்ச்சான், விளக்கெண்ணெய் கொட்டமுத்த ஆமணக்கில் செய்கிறது, வரட்டு காட்டில் போட்டால் அது பாட்டு காய்ச்சி வரும், அதை எடுத்து விளக்கெண்ணெய் தயாரித்து விற்கலாம், அதில் காசு இருக்குது. தான் சொல்கிறான், நாய் வித்த காசு குறைக்காதுங்கிறான்ல, விளக்கெண்ணெய் விற்கலாம். ஆனால் இந்த எண்ணெயை நீ வாங்க வெக்கப்படுற, ஆனால் அதுவே ஆங்கிலத்தில் பெரு வச்சு ஃப்ரெஞ்ச் ஆயில்னு வந்தால் வாங்கி விற்கிற, வாங்கி பயன்படுத்துகிற, உனக்கு கேப்பைனா கசக்குது, ராகினா இனிக்குது. இந்த நோயிலிருந்து என் தமிழ் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள் விடுதலை பெறணும். நீங்கள் என்னைக்கு ரைஸ் திங்காமல், சாதம் திங்காமல், சோறு திங்கிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் வாட்டர் குடிக்காமல் நல்ல தண்ணி குடிக்கிறீங்களோ, அன்னைக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இனிமேலாவது சோறு தின்னு, சாதம் சாப்பிடாதியே, ரைஸ் சாப்பிடாதியே, தண்ணி குடிங்க, வாட்டர் குடிக்காதீ. கொடுமை நிகழ்ந்துருச்சு, கொடுமை நிகழ்ந்துருச்சு, அதை சரி செய்யணும், சரி செய்யணும். எப்படி சாப்பிடணும் தெரியல, எதை சாப்பிடணும் தெரியல. நான் எங்கள் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்துட்டு பேசியிருந்தேன், சீமான் நம்ம வரலாறு அப்புறம் கற்பிப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல வாழ்கிறது எப்படின்னு கற்பிப்போங்கிறாரு, அதை நன்கு கவனிச்சுக்கணும்ல. அது தெளிவாக தெரிந்து கொண்டு என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலை நீங்கள் அணுகணும். 4 தொகுதியில் வென்று சீமான் என்ன செஞ்சிருவான்னு நினைக்காதீங்க, 4 தொகுதியில் வென்று எங்களை அனுப்புங்க, உள்ளே இருக்கிறவன் என்ன பாடுபடுறான்னு மட்டும் பாருங்கள். இந்த தேர்தலில் வேட்பாளர் இறந்து போனார், இடைத்தேர்தல், மற்ற தொகுதியெலாம் ஏன் வருது? இது எவ்வளவு முறையற்ற ஒரு ஆட்சி முறை, வலிந்து மக்கள் மீது தேர்தலை திணிப்பது எவ்வளோ பெரிய கொடுமை. ஏன் இந்த இடைத்தேர்தல் வந்தது யாராவது சிந்திங்க? ஏன் அந்த தேர்தலோடு சேர்த்து இதை நடத்திருக்கலாம்ல, ஏன் நடத்தலை? நீங்கள் என்ன சொன்னீங்க, வழக்கு இருக்குன்னீங்க, இப்போ அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்துட்டதா? எப்படி தன்னிச்சையாக நீங்கள் தீர்ப்பு வராமல் இந்த தேர்தலை அறிவிச்சிங்க? அப்படி அறிவிக்கிற நீங்கள் முதல்ல அந்த தேர்தலோட சேர்த்து அறிவிச்சு ஏன் நடத்தலை? இதுக்கெல்லாம் யார்கிட்ட பதில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், இருக்காது. இப்போ அரவக்குறிச்சியில் ஏன் தேர்தல் நடக்குது, சூரூரில் ஏன் தேர்தல் நடக்குது? தகுதி நீக்கம், எதுக்காக தகுதி நீக்கம் செஞ்ச? அந்த சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளையடித்தாரா, பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டாரா, மக்களின் பிரதிநிதி மக்களுக்கு சேவை செய்யாமல் தொகுதிக்கே போகாமல் இருந்தாரா, இல்லை ஊழல் லஞ்சம் பெற்றாரா, என்ன செய்தார்? அந்த குற்றத்தை காட்டிலே நீ தகுதி நீக்கம் செய்யணும், எங்களை ஆதரிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக தகுதி நீக்கம் செய்வது எவ்வளவு ஒரு சனநாயக படுகொலை, மக்கள் மீது வலுக்கட்டாயமாக தேர்தலை திணிப்பது என்பது எவ்வளவு அநாகரிகமான ஆட்சி முறை. இதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள், எப்படி இதை சகித்துக் கொள்றீங்க? இதுக்காக வாதிவீங்க, தோக்கடிக்க வேணாமா? இதுக்காகவாவது இப்ப மறுபடி 3 பேரை தகுதி நீக்கம் செய்யணும் போட்டுக்கணும். ஏன் ஒருவேளை இதுல வெள்ளலைனா அந்த 3 பேர் வெளியில் இருந்தான்னா அந்த தேர்தலை காரணம் கட்டி இழுக்கலாம்ல. அதிகபட்சம் 6 மாசம் அவங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க, இதுக்கும் சேர்த்து மொத்தமா மறுதேர்தல் வரப்போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க 6 மாசம் கூட ஓடாது, மேலே பிஜேபி வரலைன்னா 10 நாள் இருக்க மாட்டாங்க, கலைச்சி விட்டுறாங்க. க்ளோஸ் ஓபிஎஸ்சி இபிஎஸ் எல்லாம் முடிஞ்சு, கதை முடிஞ்சு. அவர் இப்போவே புலம்பி தீக்கிறார், ஜூனியர் வேலையெல்லாம் படித்தா
என் மகனுக்கு மந்திரி கொடுங்க, நான் இங்கே இருக்க முடியல, மானம் கட்டிருக்கிறேன். இப்போ மட்டும் என்ன இருக்கு? இவங்களை மாதிரி ஒரு கொடுமை. இவர் நம்ம ஐயா டிடிவி தருத்தருவா. இந்த துரோகிகளை பார்த்தீர்களா? இவர்கள் ஆட்சி துரோகியை உருவாக்கி மேலே ஏற்றி விட்டது யார்? ராஜா. ராஜா அவர் மண்டிட்டு இப்படி வந்தாரே ராஜா, அவரை கொண்டு வந்து விட்டது யார் ராஜா? அவர் அமாவாசை சத்யராஜ், எங்கள் அண்ணன் சத்யராஜ் மாதிரியே. மோடியும் எடப்பாடியும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அத்வானி மூத்த தலைவராக இருக்கும்போது காலில் விழுகிறது, காலை பிடிக்கிறது, கும்பிடுறது, இப்படி கும்பிட்டதெல்லாம் நீங்கள் படம் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஒருத்தன் வளையவே முடியாது. அப்படி வளைஞ்சு கும்பிட்டுட்டு பிரதமர் ஆன பிறகு அவர் இப்படி கும்பிட்டு நிற்கிறார், அவர் கண்டுக்காமல் போயிட்டுருக்கார். இதுதான் இந்த அமைதிப்படை அமாவாசை சத்யராஜ். எடப்பாடி சசிகலா மேயர் உட்கார்ந்துருக்காங்க. எடப்பாடின்னு சொல்லும்போது எங்கன்னு எல்லாரும் தேடுறாங்க, இங்கே மண்டிட்டு வர்றாரு. அந்த அம்மாவுக்கே வெக்கம் வந்து சசிகலா அம்மா டக்குன்னு எழுந்திரிச்சு, பாவம் ரொம்ப பெரியவர் இப்படி கிடக்கிறாருன்ட்டு எழுப்பி இப்படி கட்டி கொடுக்குறாங்க. முதலமைச்சர் உட்கார்ந்தவனே, நீயா எனக்கு சீட்டு கொடுத்தாய், நீயா எனக்கு ஓட்டு கேட்டாய், நீ என்ன செய்தாய் எனக்காக? இந்த சல்லி பயல்களை ஒழிக்காம நீ இந்த நாட்டை இந்த சமூகத்தை காப்பாற்றவே முடியாது. பண கொளுத்த பண கொழுப்புல அள்ளி இறைச்சி எப்படியாவது பதவிக்கு வந்துடலாம்னு பணத்தை முதலீடு செய்கிறவன் ஒருபோதும் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான். இந்த சத்தியத்தை அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு முதலீட்டாளன் மக்கள் சேவைக்கு எப்போதும் முதலீடு செய்வதா? இல்லை, தன் லாப தேவைக்குத்தான் முதலீடு செய்வான். இன்னைக்கு 100 கோடி செலவழிக்கிறவன் 1000 கோடி சம்பாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் செய்கிறான். இந்த நாட்டில் முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்படுது. போட்டியிட்ட எல்லாரும் முதலாளிகள், எல்லாருமே முதலாளிகள். உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் எங்க? அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் எங்க? முதலாளிகளுக்கான அதிகாரம் இருக்கும்போது உழைக்கும் மக்களின் குரல் ஊமையாகத்தான் இருக்கும், காதுகளிலே விழாது. அதுவும் ஆட்சி அதிகாரம் என்பது அன்பு மக்களே, அதுக்கு கண் இருக்கும், கண்ணீர் வராது. அதுகள் காதே கிடையாது. அகன்ற வாய், நீல கால்கள், இரக்கமற்ற இதயமும், அறக்கு இரக்கமற்ற மனமும், அறக்கு குணமும் கொண்டதுதான் அதிகாரம் என்கிறார்கள். நீல கால்களை வைத்து நம் உரிமைக்கு போராடுகிற போது மிதிச்சு நசுக்கும், அகன்ற வாயை வச்சு அது நியாயப்படுத்தி பேசும். இதுதான் அதிகாரம். இது நன்கு விளங்கணும். வின்சென்ட் சர்ச்சில் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு பேசுகிறார். வின்சென்ட் சர்ச்சில் என்ன பேசுகிறார்? இந்தியர்களுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்து விடாதே, ஏனென்றால் சுதந்திரத்தின் அருமை என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இனிக்க இனிக்க பேசும் வாயும் இரக்கமற்ற இதயமும் கொண்டவர்கள். ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் அவர்கள் வரி போடுவார்கள் என்று சொல்றார். இது நடந்துருச்சா இல்லையா? அது ஒரு கால கணிப்பு, இதான் நடக்கும். நம்ம ஐயா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு நாள் பாலை விற்பது போல தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஒரு நாள் நகர்ப்புறங்களில் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக மாற்றி விற்பார்கள். ஒரு நாள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அப்போ இதெல்லாம் நடக்கும்னு நீ நம்பியிருக்க மாட்டேன். நம்ம தாத்தாவோ நம்ம அப்பனோ நம்பியிருக்க மாட்டான். அவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னா காரணம் என்ன? காலத்தை கணித்த ஞானி. இதாண்டா நடக்கும்ன்றார். நடக்கும். அவர் பேரங்க நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் சாவ, அன்னைக்கு என் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். நீ எழுதி வச்சுக்க. ஒரு நாள் இந்த நாடு காரும் நீரும் இல்லை, சோறும் கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை, செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அன்னைக்கு எல்லோரும் நீங்கள் திரண்டு ஓடுவீர்கள், கிளர்ச்சி செய்வீர்கள், நான் கைதட்டி சிரித்து கொண்டிருப்பேன். என் நண்பு மக்களே, இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நின்பார். நடக்கும். வீட்டு வாசலில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கார் நிறுத்திருக்கான், கார் நிறைய பெட்ரோல் வச்சுருக்கான், வளர்ச்சி. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா குடத்துலையும் தண்ணி இல்லை, வறட்சி. இது எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு நீ பார்த்துக்க. பேராபத்தை நோக்கி இழுத்து கொண்டு போகிறார்கள். மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி நாம் நமர்ந்து கொண்டு போகிறோம். 130 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு, 8 கோடி மக்களை கொண்ட நாடு. இதை பற்றிய சிந்தனை இந்த நாட்டின் தலைவர்களுக்கு இல்லை, இருக்காது. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்க காரணம் பேரன்பு கொண்டு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்.
உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். இவர்கள் பெரிய ஆபத்தானவர்கள், முதலாளிகளுக்கான அதிகாரத்தை கட்டமைப்பவர்கள். செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் நீங்கள் கவனிங்க, அவர் சொல்கிறாரு டிஜிட்டல் இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்ஃபோன் டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனை, செல்ஃபோன்லேயே பணத்தை மாற்றிக்கலாம், வங்கியில் போட்டலாம், இன்னொருத்தருக்கு அனுப்பிடலாம். இந்த செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்க என்று பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்கார். இந்த செல்ஃபோன் டிரான்சாக்ஷன்னா மக்கள் கட்டாயம் செல்ஃபோன் வச்சுருக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த செல்ஃபோன் கொண்டு வருவது என்பது இது மக்களின் நலனுக்கானதா, செல்ஃபோனை சிம் கார்டை உற்பத்தி செய்கிற முதலாளிகளுக்கான திட்டமா என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் என் தம்பி தங்கையில் சிந்திச்சு பார்க்கணும். இது யாருக்கான திட்டம்? இந்த செல்போனை தயாரிக்கிற, அதுக்குள்ளே இருக்கிற சிம் கார்டை தயாரிக்கிற முதலாளிக்கான திட்டம். இது மக்களுக்கானது அல்ல. அலைபேசியை பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு பில் வருது, ஒரு ஒரு மாத பில்லுக்கு ஒரு ரூபாய் அதிகமாக வைத்தால் கூட எத்தனை ஆயிரம் கோடி கிடைக்கும்னு பாருங்க. நீங்கள் கணக்காக எத்தனை மணி நேரம் பேசியிருக்கேன், எந்தெந்த அழைப்பு எங்கெங்கே பேசியிருக்கேன், எவ்வளவு நொடி பேசியிருக்கேன், இதுக்கு எவ்வளவு கட்டணம்னு சரிபார்த்து காசு கட்டுறது யாராவது இருந்து கொடுத்துருக்கீல்ல? இல்லை. 1500 கட்டு, 1500 கேட்கணும், 1499 கட்டு, அந்த ஒரு ரூபாயை குறைச்சிடுவான். 999, 1000 போட்டால் உனக்கு வியப்பா தெரியுமா? 999.50 காசு கட்டு, அப்படி தான் வரும் பில்லு. அதில் 2 ரூபாயோ 3 ரூபாயோ 1 ரூபாயோ அதிகமாக வச்சா நீ என்ன கண்டுபிடிக்க போகிற? அப்போ எத்தனை கோடிக்கணக்கான இணைப்பு, எத்தனை ஆயிரம் கோடிக்கணக்கான லாபம், எவ்வளோ பெரிய சுரண்டல். இதெல்லாம் யாருக்கான அதிகாரம் கட்டமைப்பு என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதையெல்லாம் தகர்த்து உழைக்கு மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரத்தை, மக்களுக்கான அதிகாரத்தை கட்டமைக்கணும். அதற்கான வாய்ப்பு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தரணும். எனவே நான் அன்பிற்குரிய சொந்தங்கள், திரும்ப திரும்ப வருவேன். இந்த 3-4 நாள் இந்த தொகுதிகளே தான் சுற்றுவேன் திருப்பரங்குன்றத்தில். நீங்களே எங்களை வெறுக்கலாம், எங்கள் அரசியலை நீங்கள் ஒருபோதும் வெறுத்து கடந்து போக முடியாது. எங்களை விட அக்கறையானவர்கள், அன்பானவர்கள், இனி இந்த மண்ணிற்கு பிறந்து அவனும் இனிமேல் வந்தால்தான், இதுவரைக்கும் அவனும் இல்லை. அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை தம்பி தங்கிகள் புரிந்து கொண்டு, இது ஒரு புரட்சிக்கான காலம், ஒரு தூய அரசியல் பிறப்பிற்கான காலம். எனவே நீங்கள் 3 வேளை பசித்து சாப்பிடுகிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் விவசாயியை நினைவு கூற வேண்டிய கால தருணம் இது. அந்த நன்றியோடு வாக்குச்சாவடிக்குள்ளே போங்கள். அங்கே எந்த சின்னம் தெரியலையோ அதுதான் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். மங்களாக எது இருக்கோ அதுதான் நாம் தமிழர் கட்சி சின்னம். அதில் போய் விவசாயி யதார்த்த வாழ்க்கையில் எப்படி மறைக்கப்படுகிறானோ, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற எங்கள் எண்ணங்களெல்லாம் எப்படி நிராகரிக்கப்படுகிறதோ, ஊடகங்களில் மறைக்கப்படுகிறதோ, அப்படி விவசாயி சின்னமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவனை போய் நன்றியோடு ஒரு வேளை தொடுங்கள், அவனும் வாழுவான், இந்த உலகத்தையும் வாழ வைப்பான். இதை விட்டால் இந்த மண்ணும் மக்களும் மீட்சுறுவதற்கு, எழுச்சுறுவதற்கு, வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என் அன்பு மக்களே. எனவே உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை, இரட்டை கரும்போடு நிற்கிற அந்த விவசாய பெருங்குடி மகனுக்கு வாக்கு தந்து என் அன்பு தங்கை ரேவதி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள்.